சந்தோஷி மாதா விரதம் என்பது மிகவும் பிரசித்தமான ஒன்று இது அதிகமாக வட இந்தியாவிலும் தென்னிந்தியாவில் ஆந்திரா மற்றும் கர்நாடக மாநிலங்களும் அதிகமாக பின்பற்றி வருகின்றன எளிமையான இந்த விரதம் தரும் பலமும் பலன்களும் ஏராளம் சந்தோஷி மாதா விரதம் அனைவருக்கும் உரியது என்றாலும் பெண்களுக்கு மிகவும் ஏற்ற விரதம் அந்த விரதத்தை மேற்கொண்டால் சகல மங்கலங்களும் கிடைக்கும் தடைகள் அனைத்தும் தவிடு பொடியாகும் இல்லத்தில் தரித்திரம் விலகும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது ஐதீகம் முக்கியமாக தீய சக்திகளை விரட்டி நோய்களை நீக்கி ஆரோக்கியம் தந்தருள்வால் சந்தோஷி மாதா சந்தோஷி மாதா விரதத்தை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்க வேண்டும் என்கிறார்கள் ஆச்சாரியர்கள் அது முதல் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பூஜை செய்து வர வேண்டும் நினைத்த காரியம் விரைவிலேயே கைகூடும் பிறகு வெள்ளி என்று பூஜையை பூர்த்தி செய்து விடலாம் இந்த விரதத்துக்கு மஞ்சள் பொடி குங்குமம் வெற்றிலைப்பாக்கு ஊதுபத்தி சாம்பிராணி கற்பூரம் சந்தனம் திரிநூல் நெய் அல்லது நல்லெண்ணெய் தேங்காய் மாவிலை பூக்கள் ஆகியவை அவசியம் இவற்றை முன்னதாகவே சேகரித்து வைத்து கொள்ள வேண்டும் சந்தோஷ் மாதாவுக்கு மிகவும் உகந்தது வரத்த கடலை வெல்லம் விரதத்தை வீட்டிற்குள் வீட்டு பூஜை அறையில் வைத்து செய்வதே மிக மிக உத்தமமானது வெளியே கூட்டாகவும் செய்யலாம் எங்கு செய்தாலும் செய்யுமிடம் மிகவும் அமைதியும் தூய்மையும் கொண்டதாக இருக்க வேண்டும் சிறிய மேடை போல் பலகை மேஜை என ஒன்றை வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அதன் மீது சந்தோஷி மாதா படத்தை வைத்து சக்திக்கு தக்கவாறு பூக்களால் அலங்கரியுங்கள் முன்னதாக குத்துவிளக்கை ஏற்றி வையுங்கள் தீர்த்தம் நிறைந்த செம்பு அதாவது செம்பை கலசம் வையுங்கள் அதை மஞ்சள் சந்தனம் குங்குமம் ஆகியவற்றால் அலங்கரியுங்கள் அந்த கலசத்திற்குள் நாணயத்தை போடுங்கள் பின்னர் கலசத்தின் மீது மாவிலைகளை வைத்து அதன் மீது தேங்காய் ஒன்றே வைக்க வேண்டும் அதை சந்தனத்தாலும் பூக்களாலும் அலங்காரம் செய்ய வேண்டும் மஞ்சள் பொடியில் சிறிது தண்ணீர் சேர்த்து பிசைந்து மஞ்சளினால் பிள்ளையார் பிடித்து கலசத்திற்கு எதிரில் வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்து கிண்ணம் ஒன்றில் கொஞ்சம் வருத்த கடலேயும் வெள்ளத்தையும் வைத்து கொள்ள வேண்டும் பின்னர் கையில் கொஞ்சம் மறுத்த கடலேயும் வெள்ளமும் எடுத்து கொண்டு எண்ணிய காரியம் நிறைவேற வேண்டும் நோய் நொடியில்லாமல் வாழ வேண்டும் வாழ்வில் உள்ள தடைகள் அனைத்தும் தகர்க்கப்பட வேண்டும் என்று சங்கல்பம் செய்து விநாயக பூஜையையும் சந்தோஷி மாதா பூஜையையும் செய்யுங்கள் பிறகு சந்தோஷி மாதாவின் சரிதத்தை பக்தி சிரத்தையோடு படிக்க வேண்டும் அல்லது பிறரை படிக்க சொல்லி நாம் கேட்க வேண்டும் இதையடு அடுத்து மாதாவை பற்றிய ஸ்தோத்திர பாடல்களை பாடி நைவேத்தியம் செய்யுங்கள் பிறகு ஆரத்தி எடுக்க வேண்டும் அதன் பிறகு கலசத்தில் உள்ள நீரை வீட்டில் உள்ளவர்களுக்கு தீர்த்தமாக கொடுக்கவும் அதேபோல் வீடு முழுவதும் அந்தந்த தீர்த்தத்தை தெளிக்க வேண்டும் இதனால் துஷ்ட சக்திகள் நம்மையும் நம் இல்லத்தையும் அண்டாது என்பது ஐதீகம் தொடர்ந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சந்தோஷமாக பூஜை செய்து வாருங்கள் நினைத்த காரியம் கைகூடிய பிறகு விரதத்தை பூர்த்தி செய்ய வேண்டும் பூர்த்தி நாளில் பூரி முந்திரி பாயசம் வர்த்த கடலை ஆகியவற்றை கொண்டு நைவேத்தியம் வையுங்கள் விரதம் தொடங்கி விரதம் பூர்த்தியாகிற வரை ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் விரதம் இருப்பவர்கள் புளியோ புளிப்பு பதார்த்தங்களோ தயிர் மோர் உள்ளிட்டவையோ கண்டிப்பாக உணவில் சேர்க்கக்கூடாது கஷ்டங்களையும் துக்கங்களையும் நீக்கியாலும் சந்தோஷமான விரதத்தை தொடர்ந்து மேற்கொள்ளுங்கள் எல்லா சந்தோஷங்களையும் தந்துடுவா சந்தோஷமாதா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரியான ஆன்மீக தகவல்கள் நீங்கள் மேலும் உங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்கலாம் நன்றி